இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குஃபு பண்டா தீபா ஆஃப் டெஸ்டினேனில் இருக்க சீசன் ஒன்ல இருக்க எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைமை காத்துல மிதந்துக்கிட்டு இருப்பான் ஐயா ஐயோ நம்மளுக்கு சூப்பர் பவர் கிட்ட சிரச்சு பல அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் தான் அங்கேருந்து ஒரு டிராகன் லுக் விடும் ஐயா ஐயோ டிராகன் வேற நம்மளை பார்க்குதே ஓடுறா கைப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்மளால காத்திலே ஓடிட்டு இருப்பார் அப்ப அந்த டிராகன் நம்மளால் துரத்திக்கிட்டே வரும் துரத்திட்டு வந்ததும் இல்லாமல் நம்மளால் கட்டிக்கிற மாதிரி வேற நம்மளால் ஓடுவோம் அப்போ சண்டை இன்னொரு டிராகன் வந்துடும் அந்த டிராகன் வந்து ரெண்டு டிராகன் சண்டை போட்டுட்டு இருக்கும் இதுதான்டா நேரம் ஓடுறா கைப்பில் கேட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடலான்னு பார்ப்பாரு ஆனால் கிரவுண்டில் வந்து மோசமாக லேண்ட் ஆகிடுவார் அப்பா அவங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார் யாரா அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் ஊக் பேய் தான் நின்றுட்டு இருப்பார் மாஸ்டர் நீங்களா நீங்களா சின்ன வந்து கப்பாத்து நீங்களே அப்படிங்கிற மாதிரி கற்றுவார் நம்ம மாஸ்டர் ஊக் பேய் சொல்லுவார் நீ இன்னும் அந்த ஃபோர் கான்ஸ்டலேஷன்ஸ் டெம்பிளை ஏன்டா போய் பார்க்கல அப்படிம்பாரு அங்கே என்ன மாஸ்டர் இருக்கு அப்படிம்பாரு அங்கே போய் பாருடா ஒரு பெரிய ஈவல் நம்ம நோக்கி வருதுடா அதை நீதானா நிறுத்தணும் இல்லைன்னா அந்த உள்ளகமே அழிஞ்சு போயிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சலாரி மறைஞ்சு படுவர் அதுக்கப்புறம் நம்ம தலைவரை கத்துக்கிட்டே எந்திரிப்பான் அடச்சி கனவாயிட்டு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க சாப்பாட்டை எடுத்து ரெண்டு சபாலுன்னு சாப்பிட்டுட்டு நம்ம குட்டிச்ச குட்டிச்சத்தானுகள்லாம் குட்டிட்டு அந்த ஃபோர் கான்சுலேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்கல்ல அங்கே போமாப்பில் அங்கே போனோன்னு டே குழந்தைங்களா இதுதான் அப்படின்னு நம்ம குட்டிச்ச குட்டிச்சானுக்கு அந்த மஸ்டர் இங்கே தான் மாஸ்டர் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு கண்ணா போச்சு மாஸ்டர் அப்படின்னு பார்க்க அப்ப நம்ம மாஸ்டர் போக்கு ஏற்பார் எப்படிதான் நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு நாங்கள்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல அந்த கல்லை தள்ள போனால் அந்த கல் வந்து எங்க மேலே விழுந்துச்சு அதான் எல்லோரும் போய் போய் உழுந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார் ரைட் விட்றா நான் இந்த பறையை ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு நம்பால் அவரோட பப்பரை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு அண்ணா எதுக்குமே வேலை கேட்பாது அப்புறம் நம்ம குட்டி சத்தானா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் நம்ம மஸ்டர் போயிருந்துட்டு ஐயோ நம்ம இந்த குட்டி சத்தானங்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட குட்டத்தை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணுவாப்ல அண்ணா எதுக்குமே வேலை கேட்பாது கடைசியா ஐயாக்கியோ என் நல்லாலாம் முடியலப்பா சாமி நீங்கள் மட்டும் ஜா ஓப்பன் பண்ணுக்க அப்படிங்கிற மாதிரி குட்டி சத்தானங்க கையில் விட்டுருவார் நம்ம குட்டி சத்தானங்க போய் அதோட கைங்களை எல்லாம் அந்த பாரமெல்ல வைக்கும் பாரமெல்ல வச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயில் ஓபன் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாரும் பாஜகிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் எல்லோரும் அதுக்குள்ளே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து ஒருத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் போவ கட்டுவாங்க அவர் அங்கே வாய பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பார் நம்ம குட்டிச்சானுங்கலாம் என்னென்னு சொல்லிட்டு இருக்குங்க அப்போ சட்டார அந்த தண்ணி அப்படி சொல்லிக்க ஆரம்பிச்சிடும் என்னட்டா அடுத்த தண்ணி சொல்லிக்கிட்டே அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பண்டிகை மாதிரி தெரியும் என்னட்டா அது பண்டிகை தெரியுது அங்கிட்டு ஏதோ பட்டி மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் போகிறதுக்கிட்ட இருங்கட்டா நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த பண்டிகை பல எறி போவார் எறி எங்கிட்டா போகிறார்தான் அந்த போயிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்ப்பாரு அந்த பெட்டிக்குள்ள ஏதோ மின்னும் என்னட்டா மின்னு அப்படின்னா எடுத்து பாப்பா இருக்க இல்லை அங்கிட்ட ஒரு ஒல்லை சப்டி மாதிரி ஒன்னு இருக்கும் என்னட்டா இது அப்படின்னு பார்க்கும்போதே போதே ஒருத்தர் கயிற போட்டு இழுப்பா யாவன்ட்டா அவன் அப்படின்னு பார்த்தா நம்ம பறங்கிக்காமட்டேன் தான் அங்க இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம பறங்கிக்க மாட்டேங்கிட்டு எப்படியோ நம்ம மாஸ்டர் இப்போ குட்டி சாத்தானுங்க எல்லாம் சண்டை போட்டு அதை ஒழிச்சு ஊட்டிய மீட்டர்லான்னு பார்க்க ஆனால் நம்ம பறங்கிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் ஒரு குத்து விட்டுட்டு இருப்பான் அதுவும் இல்லாமல் அங்கிட்ட ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லை இழுத்து விட்டுட்டு போயிடுவோம் அந்த கல் கட்டில தான் நம்ம குட்டி சாத்தானுங்க நின்றுட்டு அந்த கல் நம்ம குட்டி சாத்தானங்க மேலே உழுவுற மாதிரி வரும் நம்ம போ திருச்சடிச்சுட்டே குட்டி சாத்தானுங்கலாம் அப்படின்னு ஓட்டுவாப்பில்ல அப்புறம் ஸ்லோ மோஷனில் நம்ம பிகில் பட்ட விஜய் மாதிரி ஓட்டு வாப்பல பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த கல் விழுந்துடும் ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப சட்டாரும் ஒரு வெளிச்சம் வரும் என்னட்டா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு குட்டிச்சன்கு டாட்டைஸ் பவர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவரை வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துருக்கும் நம்ம மாஸ்டர் போ அதை பார்த்து பயப்படப்பாரு அதுக்கப்புறமேல எல்லாரும் அந்த கொகையை விட்டு வெளியே போயிடுவாங்க வெளியே போனேன்னு நம்ம டாட்டா பவர் குட்டி சேத்தா இருந்துக்கிட்டு நான் உங்களை கப்பத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரியான அட்டம் போட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமேல ஒரு குட்டி சேத்தா நான் வந்து இந்த ஒல்லைச்சிவட்டியை எடுத்துட்டேன் அப்படிங்க வா அப்படின்னு நம்ம வா வாயப்பில் பார்ப்பல அதுக்கப்புறம் எப்படிடா பண்ண இதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறேன் இருக்கப்பாஸ்ட்டு இதை திறந்து பார்ப்போம் திறந்து பார்ப்பாங்க திறந்து பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது ஃபுல் ஃபுல் அண்ட் எம்டி என்ன தலைவா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக இருக்கே அப்படின்னு குட்டி நம்ம போவ பார்த்து சொல்லும் நம்ம போக இருந்துக்கிட்டு இவனு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் இந்த எம்டியாக வைக்கிறதுக்கு நம்மளை பட்டாத பாட்டு படுத்துடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பொலம்பு அது கிட்டத்தட்ட நம்ம குட்டி போட்டு வச்ச மேப்பை கட்டுப்பாக்க நம்ம பறங்கிக்க மாட்டேங்க எடுத்துகிட்டு போய் அவங்க மாஸ்டர் கிட்ட கொடுத்துருப்பான் அவங்க மாஸ்டர் கல்வி கல்வி ஊத்துவா ஏன் நாயே வரும்போது பார்த்துட்டு வர மாட்டேங்கடா அது என்ன அப்படின்ட்டு நீ அந்த குழந்தைங்க வரைஞ்ச வச்ச பொம்மையை போட்டு வந்து கிறுக்கு பையல அப்படிங்கிற மாதிரி போட்டு திண்டுகிட்டு இருப்பா அப்படில்ல அப்போ அப்படியே குட்டிச்சா கட்டுவாங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் நம்ம போவாங்க போவார் அவங்க கிராண்ட்மா இருந்துக்கிட்டு நீ உள்ளே வந்தேன் அவங்க மட்டையை ஒட்டைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுருவாங்க அதுக்கப்புறமேல் நம்ம போயிட்டுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்ற அதுக்கப்புறமேல் அங்கே செவப்பு சொக்கா போட்டால் ஒரு பாண்டா வரும் அந்த பாண்டா வந்து ஹாய் போட்டு நம்ம போக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்ம போவ வந்து நீ என்னோடய நடுக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதுக்கப்புறமேலே நம்ம கிராண்ட் மாவு கட்டுவாங்க அவங்க வந்துட்டு அந்த பொள்ளிச்சி வெட்டியை எடுத்து பார்ப்பாங்க இதில் ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தா இருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டுக்குன்னு போய் பிடிங்கி ஏஹி நானே இதை பத்தனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல இந்த நாட்டுக்கார அம்மா வந்துட்டு நான் என்ன நாட்டு எழுதியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதை நடிச்சு காட்டிகிட்டு இருக்கோம் போகவும் அவங்க அப்பா அவங்க அதை வாய்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லாமல் போவும் இதில் நட்டிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டக்கார அம்மா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா பழைய சென்டிமெண்டெல்லாம் ஆரம்பிச்சிருவார் என் மகனை சின்ன விசலே தொலைச்சிட்டேன் அது மாதிரி ஐயோ அப்பா அவங்க பழைய சென்டிமெண்ட்டெல்லாம் நிறுத்துக்க அப்படின்றவாரு அதுக்கப்புறமேல நம்ம குட்டிச்சா தன்னுங்களே வரும் ஹாய் குட்டிச்சா தான் நீங்களும் என்னோட நான் டக்கத்தில் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டக்காரம்மா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம போவோட பரவாயில் அவங்க அப்பா வந்துடுவார் மிஸ்டர் பிங்க் அவர் வந்தோடனே டே நீ ஏதோ ட்ராமா நடிக்கிறியம் நான் அங்கே வந்து நல்லா வசூல் பார்க்கலான்னு வந்துட்டேன் நான் தம்பே அப்படிம்பாரு அதுக்கப்புறம் நம்ம வில்லட் கிராண்ட் அப்போ ஜின்டோவா கட்டுவாங்க அவன் வந்து ஸ்டாண்ட் கிட்ட இருந்து பிடிங்கின அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஜிஸ்டில் போட்டுவான் அந்த பேட்சை அந்த பேட்சை போட்டோடனே அவளுக்கு நிறைய பவர்ஸ் கிடைச்சிடும் பவர்ஸ் கட்டச்சோடனே அங்கிட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுவான் என்னட்டா அது போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ணுறானேன்னு பார்க்குறீங்களா அது போர்ட்டல் இல்லை இப்போ வந்து அந்த ஒல் சுவட்டியை பிடுங்கிறதுக்காண்டி ஒரு அனிமலில் வர அது அதுக்கு என்னட்டா அனிமல் அப்படின்னு பார்க்குறீங்களா பெரிய கை இருக்கும் பெரிய கால் இருக்கும் யாராம அப்படி நானும் முதல்ல முடிச்சேன் அதுக்கப்புறம் மேலே எல்லாரும் பாயா பழுந்துட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மேலே எல்லார்த்தையும் அவன் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை வந்து நம்ம பரங்கிக்கா மட்டுக்கின்னு வெள்ளன பத்துக்கிட்ட இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே சீன் மாறுது நம்ம குட்டிச்சா தான் தான் கட்டுறாங்க அது உழைச்சு முடிய கையில தூக்கிட்டு என்கிட்ட இருந்ததா பத்து ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டுக்கிட்டு போற நம்ம கொண்ட வச்சா குட்டிச்சா தான் அது இல்லாம இந்த ஸ்டேஜ்லயே ஒளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல அந்த சக்கா போட்ட அந்த நாடகக்கார அப்பா வருவாங்க அவங்க வந்தோடனே நம்ம குட்டி சாத்தானெலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் குரங்கு ரோல் பண்ண பண்ணப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதுக்கப்புறம் நம்ம போ வருவாரு மூஞ்சல்ல ஒரு இதை மாட்டிக்கிட்டு அதை பார்த்தோன்னே அந்தாமா ஐயா ஐயா என் நான் கி ஏக்க அவங்க வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பொழம்போம் அதுக்கப்புறம் நம்ம குட்டி சாத்தானுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லனா நாங்கள்லாம் ஹீரோவா நாங்கள் வந்து உங்களை அடிச்சு போட்டுருவோமா இதோட இந்த ப்ளே முடிச்சுதாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி சாத்தானுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம போ அவங்க பாண்டா அப்பாவும் அவங்களோட பறவை அப்பாவும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ போக போய் அதை நிறுத்துவார் நம்ம அந்த ஃபோர் ஆம்ஸ் எரும மாட்டை காட்டுவாங்க அந்த எரும மாட்டை முறைச்சிக்கிட்டு நிற்கும் அது நம்ம வில்லன்ட்ட சொல்லும் என்ன எதுக்கு வர வச்சேங்க என் பொண்டாட்டி வேறே எனக்கு சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி பொல்லப்போம் அப்படின்னப்ப வில்லன் சொல்லுவான் இனிமேட்டு எந்த டீமனை வர வச்சாலும் அதுக்கு வாய் மட்டும் இல்லாத மாதிரி வர வைக்கணும் இல்லைன்னு மட்டிக்கிறானுங்க பேசி பேசி அப்படின்ட்டு சா ஒரு பவர் எடுத்து அவன் மேலே விட்டுருவா அப்புறம் சொல்லுவா நீ போய் அந்த குட்டி தான் தானுங்க பாண்டா இருக்க நான் ஒழிச்சி வடி அப்படின்ட்டு வர நான் முடியல அப்படிங்கும் போது நான் கண்ட்ரோல் எடுத்துப்பேன் ஊ மூலியமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெள்ளன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமேலாம் நம்ம போ அவங்க அப்பாவை காட்டுவாங்க அவங்க வந்து ரெண்டு பேர் அவங்க சாப்பாடை பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பா கரெக்டாக பிளே ஆரமிச்சிடறோம் நம்ம செவப்பு சக்கா போட்டால் அந்த நடக்கக்கார அம்மா வந்து என் நடக்கத்தை ஆரம்பிக்க பாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கிட்ட நம்ம குட்டி சாத்தானுங்க எல்லாருமே மஸ்டை போட்டுக்கிட்டு நட்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டி சாத்தானுக்கு வந்து ஸ்டேஜில் நட்டிக்க ஆரம்பிச்சிருங்க எங்கே வெள்ளன காணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கு நம்ம ஆள் போ வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வரலான்னு பார்ப்பாரு அதுக்குள்ள அவர் காலில் ஒரு பக்கெட்டை மாட்டி பக்கெட்டை மாட்டேன்னு நம்ம ஆள் போக இருந்துகிட்டு பேலான்னு விழுந்துருவார் அதுக்கப்புறம் அப்படி ஏ கீழே ஒரு சுத்திக்கிட்டே போயிடும் அப்பலாம் அதுக்கப்புறம் நம்ம குட்டி சாத்தானுங்களா எங்கிட்ட நம்ம மாஸ்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்டேஜில் சட்டார்னு ஏதோ வெளிச்ச மாதிரி வரும் அந்த ஆடியன்ஸில் ஓ ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் போடுறாக்கப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம குட்டி சாத்தான யாராயிரம் புதுசாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அந்த எரும மாடு வந்து நிற்கும் ஐயா ஐயா என்னடா அது அப்படின்னு எல்லா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு அது இல்லாமல் நம்ம கொண்டை வச்ச குட்டி சாத்தா இது மாஸ்டர் போ எல்லா படிங்கோ இதான் வந்து நம்ம வில்லன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறமேல நம்ம குட்டி சாத்தனை ஒன்னும் அடிச்சு வரட்டுற மாற அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதுக்கப்புறம் வில்லன் அடிக்க வர்றவான் அப்போ அந்த டாட்டாஸ் பவரை யூஸ் பண்ணுற குட்டிச்சாத்தான் அதை யூஸ் பண்ணி காப்பாற்றிடும் அதுக்கப்புறம் நம்ம கொண்ட வச்ச குட்டி சாத்தாடா அந்த டீமன் வந்துட்டு கையிலே பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு சாத்தா பார்க்கும் என் ஃப்ரெண்டாடா நீ ஆட்டிகிட்டு இருக்க ஐய பாறா உன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெட் ஃபீனிக்ஸோட பவரை வச்சா ஒரு ரே போடு அவன் கையில் அவன் கையை காணா போய்டு அதுக்கப்புறம் ஐயா யானு இருப்பான் அப்போ நம்ம குட்டை இருந்துக்கிட்டு இப்போ பாப்பான் உன்ன என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃப்ளைக்கு போய் அவன் மேலே ஒரு ரே வெட்டு வெட்டை போட்டு சலாருக்கேன் அன்றைக்கும் அப்ப நம்ம டீமன் சொல்லுவான் எனக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படிப்பா பாட்டு ஆனால் அவனுக்குள்ளே இருக்க பவர்ஸ் எல்லாமே போயிடும் அது இல்லாமல் அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கிட்டே போய் விழுந்துருவான் அங்கே நம்ம வில்லன்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழுவுவான் அதுக்கப்புறம் அந்த ரெட் ஃபேனிக்ஸ் மாப்பாட்லாம் அந்த ஒல்லைச்சு வட்டிக்கெல்லாம் போகும் இதெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க சீரியஸாக பார்த்துட்டு வா நம்ம ஈரோ ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் யாருக்குமே தெரியாது அங்கே ஒரு டீமன் வந்தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேலாம் அந்த செவப்பு சக்கா போட்டால் அம்மா அவன்ட்டு எங்கள் நாட்டுக்காக முடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம போக வருவார் நான் கொஞ்சம் சொதப்பேட்டேன்ல அப்படி பார் அதுக்கட்டத்தை பறங்கிக்காமட்டேன் என்ன காட்டுவாங்க அங்கே வெள்ளான்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம கிட்ட இருந்தால் ஒரே டேமனியும் அழிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பிறங்கிக்காமட்டேன்னு சொல்லுவாள் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு நீ எந்த ஃபேவரும் பண்ண வேண்டாம் அந்த ஒல்லைச்சிவிட்டியில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டாங்கன்னா நான் யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ நானே போய் பார்த்தெல்லாம் அந்த இதை பார்த்துக்குறேன் அப்படிப்பான் அதுக்கப்புறமேலாம் நம்ம குட்டி சாத்தானுங்கெல்லாம் அந்த ஒல்லிச்சிவிட்டியில் என்ன தெரியுது அப்படின்ட்டு எல்லாரும் வய பழுந்துகிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கடுத்து போய் சொல்லுவாரு ரெட் ஃபீனிக்ஸோட பவர் தான் இந்த ஒல்லைச்சிவிட்டியில் என்ன இருக்கு அப்படிங்கிறது காட்ட போகுது ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணிக்க அப்படிம்பாங்க ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணணும் அந்த ஒளச்சபட்டி அப்படி ஜொல்லிக்க ஆரம்பிச்சிடும் அதோட இந்த எபிசோட்டுக்கும் ஒரு ரெண்டு கடை போட்டு முட்டிச்சு விட்டுருவாங்க